பார்த்தா நிறைய பேருக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்ப எல்லாருக்குமே எல்லாருமே வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதோ பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு குடும்பத்துல பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எல்லாத்துலயுமே பிரச்சனையை உண்டாக்கின்னு இருக்குது இந்த கோபம் தான். இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கோபம் வந்து அரசனையும் ஆண்டி ஆக்கிடும், ஒரு ஆண்டியையும் பாத்தீங்கன்னா அரசன் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோபத்தை எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்துதான் அந்த கோபத்துக்கு வேல்யூ உண்டு. இப்ப ஒரு அரசர் வந்து கோபப்படுறாருன்னா அவர் வந்து அவரோட கோபம் நியாயமா இருக்கணும். அவர் பாத்தீங்கன்னா என்னோட மக்கள் செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் மேலையும் ஒரு போர் தொடுக்கிற மாதிரி அவங்க கொடுமைப்படுத்துற மாதிரி அப்படி பண்ணாருன்னா அந்த மக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத அவர் யோசிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா அரசன் பாத்தீங்கன்னா அந்த தவறான ஒரு கோபத்தால அவர் பாத்தீங்கன்னா அவரோட பதவியே விலகிற அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா நேர்ந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டியா இருக்கிற ஒருத்தர் எப்படி அரசன் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசர் தப்பு செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே கம்மன் இருக்கும்போது ஒருத்தன் கோபத்தோட பொங்கி இருந்து அரசரே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோபமா போயிட்டு அந்த அரசரையே வீழ்த்துறாருன்னு வச்சுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க நம்ம அரசர் தப்பு பண்றாரு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, ஆனா இவர் எதிர்த்து பேசுறாருன்னா இவர் கண்டிப்பா நமக்கு உதவுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து தலைவன் ஆக்குவாங்க. இப்ப புரியுதுங்களா? கோபம் வந்து ஒரு அரசனை எப்படி ஆண்டி ஆக்குது, ஆண்டியை எப்படி அரசன் ஆக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா கோபத்துக்கு வந்து எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்துதான் அதோட வேல்யூவே இருக்கு. அதை பத்தின இப்ப டீட்டெயில்ஸா பார்ப்போம். கோபம் வரதுக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா நீங்க வந்து கோபப்படுறீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு எதிரில் இருக்கவரை விட நீங்க வயசுல மூத்தவரா இருக்கலாம், இல்லைன்னா அந்தஸ்துல பெரியவரா இருக்கலாம், இல்ல நீங்க அவரோட முதலாளியா இருக்கலாம், இல்ல அவர் மேல ஒரு பகையா இருக்கலாம், இல்ல அவர் எதனா ஒரு தீய செயல்களை ஏதாவது செஞ்சிருக்கலாம், நீங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் மேல ஒரு பொறாமை இருக்கலாம், இல்ல நான் தான்ன்ற ஒரு கர்வம் உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரணங்களாலதான் கோபம் வரும். இந்த கோபம் பாத்தீங்கன்னா இந்தந்த காரணங்களாலதான் வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா கோபம்ன்றது பாத்தீங்கன்னா உடனே எல்லாரும் நிலையெல்லாம் வந்துடாது. நமக்கு வந்து பாசமானவரா இருக்கணும், இல்ல நெருங்கினவரா இருக்கணும், இப்படி இருந்தா மட்டும்தான் கோபம் எல்லாருக்குமே வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும்ன்றது நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்ல கோபம், தவறான கோபம், இந்த ரெண்டு கோபத்தையும் பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா சேக் வரவன்றவர் பாத்தீங்கன்னா இளைஞர் மத்தியில ஒரு பெரிய பேரை பெற்றாரு. அவர் பாத்தீங்கன்னா உலகத்தில் நடக்கும் அநீதியை கண்டு குமரி எழுவாயானால் நீயும் எனது நண்பனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அது எதுக்காக அந்த வார்த்தை சொன்னாருன்னா கோபம் வந்து படணும், கோபமே படாதவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கோபம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுதான் பத்தி. இப்ப சேகுவாரா கோபப்பட்டது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் தேவையில்லாம கோபப்படல, எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் எதிர்த்து கேட்டு ஒரு கோபப்பட்டாரு. இந்த கோபம் வந்து ரீசனபிளான கோபம், ஒரு வயதானவரோ இல்ல ஒரு சின்ன பையனோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரிய ஆள் பாத்தீங்கன்னா கொடுமைப்படுத்துவாரு. அந்த கொடுமைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அவரை வந்து பாத்துட்டே இருந்தீங்கன்னா அது தவறானது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்க கோபப்படணும். ஒரு பொண்ணு மௌனப்பங்கப்படுறான்னா அந்த இடத்துல வந்து நீங்க கோபப்படணும். அந்த இடத்துல நீங்க கோபப்படலன்னா நீங்களும் ஒரு சமூக துரோகியா தான் கருதப்படுவீங்க. அதனால கோபம் படுங்க, கோபத்தை சரியான இடத்துல படுங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தவறான கோபம். இந்த தவறான கோபம்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலை செய்றீங்க, நீங்க உங்க கீழே வந்து உங்க பாஸ் வந்து உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு, உயர் அதிகாரி பதவி கொடுத்துருக்காரு. அந்த பதவி கொடுத்து அவர் என்ன பண்றாரு, ஒரு 30 பேரை உங்களை மேனேஜ் பண்ண சொல்றாரு. 30 பேரை மேனேஜ் பண்ணி எனக்கு 1st இருந்து 10th இந்த ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சு கொடுக்கணும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இவ்வளவு பேரை வச்சு நீங்க எல்லா வேலை வேணாலும் வாங்கிக்கீங்க, ஆனா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எப்படி பண்றது அப்படின்றத பிளான் பண்ணாம விட்டுட்டு இந்த 10th வந்ததுக்கு அப்புறம் பாதி அளவு வேலையை தான் முடிச்சிருப்பீங்க நீங்க. அது வந்து முற்றிலும் உங்க தப்புன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவர் சொன்ன உடனே அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு, நீங்க பண்ணிடுவீங்க, கான்பிடென்ட்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு, திருப்பி ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ல இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்கன்ற ஒரு இதுல கொடுத்திருக்காரு.
அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ள பாதி அளவு வேலையை தான் முடிச்சிருந்தீங்கன்னா அவரு கோபப்படும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ரீசனபிளான கோபம். அந்த நேரத்துல வந்து அவர் கோபப்பட்டு தான் ஆகணும், ஏன்னா அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு 30 மேம்ப அவர் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா அவருக்கு கோபம் தான் வரும். அந்த நேரத்துல வந்து நானும் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வேலை வேற வேலை இல்லையா எனக்கு, நான் எனக்கு எவ்வளவு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில கூட்டாங்க இந்த கம்பெனியில கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு எனக்கு இந்த வேலையை வேணாம்னு போட்டு போனீங்கன்னா அது நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்றத பாக்கணும். கோபத்தை வந்து எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்த கூடாதுன்றத தெளிவா தெரிஞ்சுங்க. கோபம் வரும்பொழுது சிரிக்க பழகுங்கள். ஏன்னா கோபம் வந்ததுன்னு வச்சுங்களா, இப்ப எதிர்ல இருக்கவங்க உங்களை திட்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், நீங்க திட்டும் போது ரே போடா ரே எனக்கு கோபம் வரும்போது போடா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான சிரிப்பாலையும் இல்ல அவரை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சிரிப்பை பண்ணி அவரையோ உங்களையும் பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த சிரிப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவரை வெறுப்பேற்ற மாதிரி நீங்க சிரிச்சாலும் அது பிரச்சனையா தான் உண்டாக்கும். அதனால பாத்தீங்கன்னா சிரிப்பு வந்து மிகப்பெரிய மருந்து. கோபம் வரும் சூழலில் இருந்து விலகி இருங்கள். அந்த இடத்துல இருக்கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனை ஏற்ற மாதிரியே எப்பவுமே பேசுவாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோவப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அவர் கோவப்படுறாருன்றதுக்காக நீங்களும் கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவர் அந்த மாதிரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் விலகி வந்துருங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது. கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா எதிரில இருக்கவர் ஓவரா பேசுறாருன்றதுக்காக நீங்களும் வந்து திரும்பி திரும்பி பேசிருந்தீங்கன்னா பிரச்சனை வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரில இருக்கவங்க உங்களை பத்தி திட்டிகிட்டே இருப்பாங்க, நீங்களும் அவரை பத்தி திட்டிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து முடிவே இருக்காது. யாராவது ஒருத்தர் வரணும் இல்லை தடுக்கணும் அப்படி இல்லைன்னா வெட்டு போல குத்துன்ற மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கோபம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேசுறாங்க நீங்க பேசுறீங்க அப்படின்றத பாதித்துக்கிட்டே இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து பேசுறாருன்னா அவர் வந்து வார்த்தையை நிறுத்த போறது இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பேசுறத நிறுத்திட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். நீங்க பேசிட்டு அந்த இடத்த போதுப்பா உங்ககிட்ட பேச ஒன்னும் போதும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வெளில வந்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவரே பேச்ச நிறுத்திடுவாரு. கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. நீங்க உங்களை மீறி ஏதோ வார்த்தைகளை பேசிருவீங்க. நீங்க சாதாரணமா பேசுற வார்த்தைகள் கூட அவங்களுக்கு தவறானதுதான் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா போங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ஏய் நான் என்னையே போங்கன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி அவருக்கு கோபம் வரும். அதனால நீங்க போங்கன்னு ஒரு அன்பான வார்த்தையில சொன்னாலும் எங்க நீங்க போங்க அப்படின்னு நீங்க சொன்ன உடைய நீ சொன்னா நான் போகணுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனால கோபத்துல நீங்க மௌனமா இருக்கிறது கூட நல்லதுதான். கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க. நீங்க வந்து எடுத்தவொடனே உங்களுக்கு கோபம் வந்தது தப்புன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க அதனால என்ன செய்ய போறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். உடனே வந்து நீங்க வந்து ஒரு 5 நிமிஷத்தை வந்து கண்ணை மூடி யோசிங்க, நான் பண்றது சரியா தவறா, நான் இதுக்கு கோபப்படலாமா. அந்த சூழ்நிலையில இருந்தும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அவர் பாத்தீங்கன்னா இவர் இதை பண்ணிருக்காரு, இதை பண்ணியிருந்தா நான் அந்த இடத்துல இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து அலசி ஆராயுங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் வந்து நீங்க கேட்டுறாதீங்க, ஏப்பா அவன் பண்றது தப்புதானா, ஆமா தப்புதான் பெரிய தப்புதான் அப்படின்னு 4 பேர் ஏத்தி விடுறதுக்கு தான் இருப்பாங்களே தவிர அதை இறக்கி விடுறதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு சந்தோஷமா இருக்கவங்க தான் நிறைய இருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா எப்படா எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கா அச்சுக்க மாட்டாங்கடா அப்படின்னு வைப்பாங்க. அதனால தயவு செஞ்சு சண்டை வரும்போது மட்டும் நீங்க யாருக்கிட்டுமே வந்து கேட்டுறாதீங்க. இந்த மாதிரி கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட கேட்பீங்க, ஆலோசனை கேட்பீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்துல ஆமா அப்படி பேசிட்டாமா, அதெல்லாம் நீ இப்பவே கொடுத்தா நாளைக்கு ஆகுதுப்பா, இப்பவே எதாவது பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர இன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அவர் பண்றாருன்றதுக்காக நீயும் அது மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க யாருன்னா சொன்னாலும் இவங்க ஒழுங்கு அறிவுரை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மைண்டே வந்து ஒரு சிந்தனைய செயல்படுத்தி இவர் சொல்றது தப்புன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா நல்லதுக்கு காலம் கிடையாது. இப்ப சொல்றவங்க நல்லது சொன்னாலும் கேட்கறவங்க நல்லது ஏத்துக்கிறது கிடையாது. கேட்கறவங்க வந்து அவங்க தப்பு சொல்றாங்கன்றத பார்த்தா இவங்க அலசி ஆராயது கிடையாது. அதனால தயவு செஞ்சு நீங்க கோபத்துல வந்து யாருக்கிட்டுமே நீங்க ஆலோசனை கேட்காதுங்க. அவங்களோட ஆலோசனை முற்றிலும் தவறாதான் இருக்கும்.
அது தவறு, அது சரியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற உங்க மனப்பக்கம் உங்களுக்கு வராது அந்த நேரத்துல. இந்த கணவன் மனைவிக்குள்ள கோபம் வரும். கணவன் வந்து மனைவியை அடிமையா வச்சுக்கணும்ன்றதுக்காக கோபப்படக்கூடாது, குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் கோபப்படணும். அதே மாதிரி மனைவியும் பாத்தீங்கன்னா கணவன் மீது கோபப்பட்டு அவரை அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. கணவனை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு அவரை வச்சுக்கணும். இவங்க பாத்தீங்கன்னா மனைவி அடிமையா வச்சுக்கணும்ன்றதுக்காக கோபப்படுவாங்க, அவங்க பாத்தீங்கன்னா கணவனை அடிமையா வச்சுக்கணும்னு கோபப்படுவாங்க. நீங்க கோபப்படுற கோபம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சமூகத்துல ஒரு நல்ல பேரை தர அளவுக்கு உங்க கோபம் இருக்கணும். ஒரு செய்யுள் இருக்கும், தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளோட தீராத கோபம் வந்து ஒரு பெரிய போராதான் முடியும். எல்லா நாட்டுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசி முடிவு எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எது எடுத்தவொடனே ஆயுத போராட்டம் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, பேசி தீர்க்க முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆலிஸ்வல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.